வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த யூடியூப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே ஜிஎஸ் கிளாஸஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துக்கிறோம், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி பார்க்கக்கூடியது செகண்ட் கிளாஸ், ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வச்சுருக்கான், அதாவது கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஹேஸ் ஆரிஜினேட்டட் இன் ஆந்திரப்பிரதேஷ், ஓகேவா? அதாவது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, பின்னொரு பாரம்பரிய நடன வடிவங்களில் எது ஆந்திர பிரதேசத்தில் உருவானது அப்படிங்க கொஸ்டின், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒன்ல கொடுத்துருக்காங்க குச்சிப்புடி, ஆப்ஷன் டூவில் பரதநாட்டியம், ஆப்ஷன் த்ரீல கதக், ஆப்ஷன் ஃபோரில் வாங்கினா கதக்கலி, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உருவானது எது, எந்த பாரம்பரிய நடன வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்றில் இருக்குல்ல அது தாங்க வரும், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒன்ல இருக்க குச்சிப்புடி, ஓகேவா? ஸோ குச்சிப்புடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திர பிரதேசத்தில் உருவான ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஆந்திராவோட கிளாசிக்கல் டான்ஸ் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான், ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் கேட்காமல் இந்த மாதிரி குழப்பாங்க, ஓகே? அப்போ ஆந்திராவோட ஆந்திர பிரதேசத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் எதுன்னா குச்சிப்படி, ஓகே? ஸோ இப்போ ஆந்திர பிரதேசத்தை ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ சிஎம்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு, ஓகே? ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதவியேற்றுக்கா, ஓகேவா? ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகிறா நியூ சீஃப் மினிஸ்டர், ஓகே? புதிய முதல்வராக வந்து போகிறான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, ஓகேவா? ஸோ அதுபோக வந்து போனால் ஆந்திராவுடைய தலைநகராக வந்து போனால் அமராவதி வந்து போனால் வந்து போனால் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகே? ஸோ அதை தாண்டி இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் இருக்குல்ல, பரதநாட்டியங்கிறது எந்த மாநிலத்துடைய, அதாவது சாரி எந்த மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதக்குங்கிறது வந்து போனால் உத்தரப்பிரதேசம், ஓகேவா? ஸோ சில நேரங்களில் நார்த் இந்தியன் கூட வந்து போனால் ஆப்ஷன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் சொல்லுவோம். இப்போ ரீஜன் சொல்லும்போது வந்து போனால் நார்த் இந்தியா அப்படிங்க மாதிரி வந்து போனால் இதை சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கதக்களி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு கேரளா, ஓகேவா? ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது, ஒன்று கதக்களி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம், ஓகேவா? ஸோ இந்த மோகினி ஆட்டம்ங்கிறது வந்து போனால் விஷ்ணுவுடைய பெண் அவதாரமாக பெண் அவதாரம் எடுக்கிறதா தான் இந்த மோகினி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மோகினிங்கிறது விஷ்ணுவுடைய ஃபீமேல் அவதாரம், ஓகேவா? ஸோ பெண் அவதாரமாக வந்துப்போனா மோகினி அப்படிங்கிற வரவே நம்மளை வந்துப்போனா அழைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ விஷ்ணு காடுக்காக ஆடக்கூடியது தான் இந்த மோகினி ஆட்டம்ங்கிறது, ஓகேவா? ஸோ இதில் புகழ் பெற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காலமண்டலம், கல்யாணி குட்டி, அம்மாள் அப்படிங்கிறவங்க கூட வந்துப்போனா இந்த மோகினி ஆட்டத்தில் புகழ் ரொம்பவும் புகழ் பெற்றவங்களை வந்துப்போனா இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஐ எம் ஆன் ஏத்தீஸ்ட், ஓகேவா? ஒய் ஐ எம் அத்தீஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒய் ஐ எம் அண்ட் ஏத்தீஸ்ட் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ரைட் ஃபைட்டர், ஓகேவா? அதாவது என்னென்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன், இதுதான் ஒரு புக் டைட்டில், ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறங்க, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு புக் டைட்டில் என்பது எந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரரின் சுயசரிதை, ஓகேவா? ஸோ இப்போ இந்த நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த புக் இருக்குல்ல, இந்த சுயசரிதை நூல் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சுயசரிதை, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சுதந்திர போராட்ட வீரராகவும் வந்து இருக்கார் இருந்திருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங், ஆப்ஷன் டூவில் வந்துனா சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் சியில் வந்துனா சாரி த்ரீல வந்துனா சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் ஃபோரில் வந்துனா லாலா லஜபதி ராய், ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஐ எம் அண்ட் தீஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான சுயசரிதை நூல் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்ல இருக்க பகத்சிங், ஓகே? ஸோ பகத்சிங் அவர்களுடைய சுயசரிதை நூல் தான் வந்துட்டான் நான் ஏன் நாத்திகனாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு புக், ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னா பகத்சிங் வச்சு வந்துனா கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கேட்பாங்க, ஓகேவா? ஸோ பகத்சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 1931 வந்து பார்த்தீங்கன்னா சூக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிப்பான ஒரு சுதந்திர போராட்ட வீரராக வந்து இருந்திருப்பார், ஓகேவா? ஸோ பகத்சிங்கும்
பிகே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளி மேலே வந்து போனால் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் குண்டு ஒரு குண்டை வந்து போனால் வீசியிருப்பாங்க. ஸோ அதையுமே கேட்பாங்க. இப்போ பகத்சிங் கூட யார் வந்து போனால் சென்ட்ரல் அசம்பிளியில் வந்து போனால் குண்டு வீசினது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பிகே 2 அப்படிங்கிற ஒரு இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து போனால் இந்த ஜென்ரல் அசம்பிளி மேலே வந்து போனால் குண்டு வீசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் கைது பண்ணியே வந்து போனால் 2-3 ஆண்டுகளாக வந்து போனால் 10 ஆண்டுகள் அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வச்சிருப்பாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறையா நூல்கள் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுயசரிதை நூல் தான் வந்து நான் ஏன் நாட்டினாக இருக்கின்றேன் அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ இப்போ சுபாஷ் சந்திர போஸை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1939 வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஐஎன்சி இருக்குல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ப்ரெசிடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1939 ஓகே. ஸோ சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்சியோட ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1927 வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைமன் கமிஷன் எதிர்ப்புக்கு அந்த இதுக்கு வந்து நான் போராடும் பொழுது அதிக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுறதுனால வந்து 1927 இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அவர் எதிர்ப்பு கேட்டிருந்தாங்க. லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட் அப்போ இருந்தார் இல்லைனா எந்த இயரில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இது சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு குழு இருக்குல்ல அந்த டைமில் ஓகேவா இறந்துருப்பார். ஓகேவா? ஸோ 1927 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை த இன்னர் பிளானட். ஓகேவா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் ஒரு உள் கிரகத்தை அடையாளம் காணும். ஓகேவா? என்னடா உள் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள் கிரகம் வெளிக்கிரகம் அப்படிங்கிறது எதை வச்சு இங்கே பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூமி இருக்குல்ல பூமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது ஒரு கோள். ஓகே? ஸோ 3வது கோள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமி. பூமிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புதன் ஓகேவா, அடுத்து வெள்ளி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பூமிக்கு முன்னாடி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா உள்கோளம் அப்படிங்கணும். பூமிக்கு அப்புறமா வரக்கூடியதெல்லாம் இருக்குல்ல, பூமிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓகேவா, செவ்வாய் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வியாழன் ஓகேவா, சனி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்புறமாக உள்ளது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னர் அதாவது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், என்னென்னா நமக்கு புதனும் வெள்ளியும் தான். அப்போ புதன் வெள்ளியில் இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது? ஸோ நமக்கு புதன்கிறது இருக்குது. ஓகே? ஸோ ஆப்ஷன் அதாவது மெர்க்குரி, ஜூபிட்டர், யுரேனஸ், சட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்கிரகத்தை அடையாளம் காணுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன 2 தான், அதாவது பூமிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூமிக்கு முன்னாடி இருக்க அந்த 2 கோள் வந்து உள்கோளம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பூமியை தாண்டி வரக்கூடிய அந்த செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிக்கோளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உள்கோளத்தை தான் கேட்குறாங்க, அதாவது உள்கிரகத்தை தான் கேட்குறாங்க. அப்போ உள்கோள்களில் புதனும் வெள்ளி தான். இப்போ புதன் வெள்ளி வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸில் இருக்க ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு புதன் இருக்குது. சில நேரங்கள் இப்போ வெள்ளி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து வெள்ளி வெள்ளிக்கோளையும் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு புதன்கிறதான் இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 1 இருக்குல்ல மெர்க்குரி. என்னடா அது தொடர்ந்து 3 கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே வருது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் எங்கே வேணால் இருக்கலாம், பட் கரெக்டான ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 இருக்க மெர்க்குரி, அதாவது மெர்க்குரி சொல்கிறது புதனாக தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி தான் வந்து இங்கே உள்கிரகமாக வந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ உள்கோளம் வெளிக்கோளம் அப்படிங்கிறது எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பூமிக்கு முன்னாடி இருக்க 2 கோள் வந்து நான் உள்கோளாகும். ஸோ பூமியை தாண்டி பின்னாடி இருக்க செவ்வாயிலிருந்து யுரேனஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே வெளிக்கோள்களாக வந்து பார்த்தா கணக்கில் எடுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வளைய குழுக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்துன்னா சனியும் வியாழனும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த குழுக்கு மேலே வந்துன்னா வளையங்கள் வந்து பார்த்தா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ புதன்கிறது தான் இதில் கரெக்டாக ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இங்கே உள்கிரகத்தை வச்சு பார்க்கும்போது மொத்தம் 8 கோள்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே? அது 9 இருந்துச்சு, அதில் ப்ளூட்டோங்கிறது வந்து குறுங்கோளாக மாறினாலும் மிச்சம் வந்து பார்த்தா 8 கோள்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் வந்து இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வந்து தான் நம்ம சொல்லக்கூடிய. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் விச் கண்ட்ரி வேர் த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோடு. ஓகே? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் நீதி இலட்சியங்கள் எந்த நாட்டிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் பெரிய மிக உலகிலே மிகப்பெரிய நீளமான கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்திங்க, பெரிய நீளமான கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அரசமைப்பு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்து பண்ணப்பட்டிருக்கும். அதாவது
இப்போ ஒவ்வொரு நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முறை பின்பற்றுவாங்க. அதை வந்து நம்ம ஊரில் வந்து பின்பற்றதுக்கு வந்து அதை வந்து பாரோ பண்ணிட்டு வந்து அதை வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டதில் தான் ஒன்று ஒன்றும் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கிறதுனால இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், அதாவது ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ நீதியின் இலட்சியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எந்த நாட்டிலேருந்து வந்துனா பெறப்பட்டது அப்படிங்கிறத கேஸ் கொஸ்டின். ஆப்ஷன் ஒன்ல வந்துனா யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம் சொல்லுவோம்ல. ஆப்ஷன் டூவில் வந்து ஜப்பான். ஆப்ஷன் த்ரீல வந்து யூஎஸ்எஸ், அதாவது முந்தைய 1990 முன்னாடி உள்ள இருந்த சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ஷன் ஃபோர்ல வந்து யூஎஸ். ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ இருக்குல்ல, ஆப்ஷன் த்ரீல இருக்க யூஎஸ்எஸ்ஆர். ஓகே, அதாவது என்னென்னா சோவியத் ரஷ்யா. ஓகே, ஸோ சோவியத் ரஷ்யா யூனியன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரஷ்யான்னு கூட நம்ம வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரஷ்யான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாரோ பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிற நேம் கிடையாது, இப்போ தான் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி நேம் இருக்குது. ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யா, அதாவது சோவியத் ரஷ்யா யூனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதி லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்கள் கூட நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வென் அக்பர் இன்ட்ரொடியூஸ்டு த மன்சப்தாரி சிஸ்டம் டேஸ் வாஸ் தி லோவஸ்ட் கிரேட் ஆஃப் மன்சப்தார். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அக்பர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம். அப்போ மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர். ஓகேவா? ஸோ இதிலே ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க என்ன கேட்குறோன்னா அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்திய போது டேஷ் மன்சப்தாரி மிக குறைந்த தரமாக இருந்தது. ஓகேவா? ஸோ எத்தனை, அதாவது இங்கே வந்து எத்தனை பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதாவது எத்தனை பேர் அப்படிங்கன்னு சொல்லுவாங்கள்ல கவுண்டு, அதுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 50, ஆப்ஷன் டூவில் 100, ஆப்ஷன் த்ரீல வந்து 10, ஆப்ஷன் ஃபோரில் வந்து 1000. ஓகே, அது 1000. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தார் சிஸ்டத்தை அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது வந்து 10, அதாவது 10 வாஸ் த லோவஸ்ட் கிரேட் ஆஃப் மன்சப்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ 10 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மன்சப்தாரியின் மிக குறைந்த தரமாக இருந்தது. ஓகே, ஸோ மன்சப்தாரியில் 10ங்கிறது தான் வந்து மிக குறைந்த தரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய நிர்வாக திறனை வச்சு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரியான ஒன்று. ஓகேவா? ஸோ முகலாயர்களில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்கள பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தது அக்பர் மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தது அக்பர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த அக்பர் மன்சப்தாரி முறையில் 10 மன்சப்தாரி மிக குறைந்த தரமாக தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ட்ரெயின் ஸ்ட்ரீம்டு ஆஃப் மும்பை டு டேஷ். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் ரயில் மும்பையிலிருந்து டேஷ் வரை சென்றது. ஓகேவா? ஸோ முதல் ரயில். ஓகேவா? ஸோ முதல் முதல் ரயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து, அதாவது மும்பையிலிருந்து டேஷ் வரை சென்றது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இந்த ரயில் அப்படிங்கிறது 1853 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் முதல் ரயில் முதல் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து எங்கே வரைக்கும் செல்லப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே, அதாவது மும்பையிலேருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மும்பையிலேருந்து எது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தானே வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32-33 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதோட டியூரேஷன் இருக்குது. ஓகே, அப்போவே ஸோ அப்போ மும்பை டு தானே. ஓகேவா? ஸோ அந்த இது தான் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல் முதல்ல ரயில் பயணம், ரயிலுங்கிறது சேவைங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டு தானே. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க எல்லாமே மும்பையில் உள்ளது தான், பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் ரயில் மும்பையிலிருந்து தானா வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த டேர்ம். ஓகேவா? அதாவது த டேர்ம் ஃபிஷப்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் வித் விச் கேம்ஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா ஃபிஷப் என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது. ஓகேவா? ஸோ ஃபிஷப்ஸ் அப்படிங்கிற இது வந்து எந்த விளையாட்டு, அதாவது நான் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே டேர்ம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நான் வித்தியாச வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கான டேர்ம்ஸ் அதை வந்து நான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ஃபிஷப்ஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க,
கேர்ள்ஃப், ஆப்ஷன் ஒன்ல ஆப்ஷன் டூவில் செஸ், ஆப்ஷன் த்ரீ இல்லாமல் பேஸ்கெட் பால், ஆப்ஷன் ஃபோர் இல்லாமல் ஹாக்கி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஷப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூவில் இருக்க செஸ் ஓகேவா, அதாவது சதுரங்கத்தில் தான் அது இந்த பிஷப்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ பிஷப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தான் அதுப்போனால் இங்கே கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ பிஷப்ஸ் அப்படிங்கிறது செஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேம் தான் வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அஸ் பர் 2011 சென்செக்ஸ் வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? அதாவது என்னென்னா 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படிங்கிற கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 நபர்கள் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி 17% கிலோமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் த்ரீல வந்து 19%, அதாவது 19 நபர்கள் பை கிலோமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் ஃபோரில் வந்தால் 18% கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து ஏன் பெர்சன்ஸ் கிலோமீட்டர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாப்புலேஷன்ஸில் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மக்கள் ஓகேவா, ஸோ மக்கள் பை அந்த இது இது இருக்குல்ல இட அளவு ஓகேவா, பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஓகேவா? ஸோ மக்கள் கீழே வந்து போனால் பரப்பளவு, இது ரெண்டே வச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பரப்பளவுன்னு சொல்லும்போது அது கிலோமீட்டர்ஸில் வந்துடும், அதே மாதிரி மக்கள் அப்படிங்கிறது பெர்சன்ஸில் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நபர்கள் அல்லது பரப்பளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மக்களோட எண்ணிக்கையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவையும் வச்சு தான் அப்புறம் இது கால்குலேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டைப்பும் ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு இப்போ ரயில்வேல கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சிலும் கேட்டிருக்காங்க, இப்போ சிஜிஎல் டைமில் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கிறீங்க. இப்போ 20 இப்போ இதில் வந்து என்ன வரும், அதாவது 2011 ஆண்டு சென்செக்ஸ் படி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைவு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால தான் இது வந்து கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் இதுதான் மக்களிடத்து குறைவானது இது அப்படிங்கிற இருக்கும்போது அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற டக்குன்னு சொல்லிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போயிருக்காங்க. அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது குறைவு, அப்போ எவ்வளவு தான் அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டூவில் கொடுத்துருக்கபடி 17% பை கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் அதுதான் வரும். ஓகேவா? ஸோ 17 நபர்கள் கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதுதான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ 2011 ஆண்டு மக்கள் தொகை அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 நபர்கள் பை கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒன்று. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுதான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போது நமக்கு முதல் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, இப்போ எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வர்றாங்க அப்படிங்கிறதையும் அப்புறம் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளேஸ் இன் இந்தியன் காங்கிரஸ் பாஸ்ட் த ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் பூர்ணஸ்வராஜ், அதாவது பின்வரும் எந்த இடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ணஸ்வராஜ் தீர்மானத்தை நிறைவேற்றும். ஓகேவா? ஸோ அப்போ பூர்ணஸ்வராஜ் அப்படிங்கிற தீர்மானம் அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து போனால் கீழே கொடுக்கல எந்த இடத்துல அது எந்த ஊரில் நடந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவு செய்யப்பட்ட அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் ஒன்ல கராச்சி, ஆப்ஷன் டூவில் பாம்பே, ஆப்ஷன் த்ரீ லாகூர், ஆப்ஷன் ஃபோரில் வந்துன்னா மெட்ராஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் இருக்க லாகூர். ஓகேவா? ஸோ இந்த லாகூர் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1929 நடக்கும். இதோட ப்ரெசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஓகேவா? ஸோ ஜவஹர்லால் நேரு இருப்பார். ஓகேவா? ஸோ இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறத இவங்க 1930 வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 26 ஜனவரியில் வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் 29 டிசம்பரில் 1929 டிசம்பர் 28 வந்து போனால் இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறத வந்து போனால் இந்த ரெசல்யூஷன்ஸை வந்து போனால் லாகூரில் லாகூர் செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த லாகூர் செஷன்ஸோட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரசிடென்ட்டாக வந்து போனால் ஜவஹர்லால் நேரு வந்து போனால் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாகூர் செஷன்ஸ் அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தாங்க, ஏஎன்சியோட தலைவர், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராக யார் இருந்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1929 லாகூர் செஷன்ஸ் அப்போ என்ன மாதிரி எந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க, அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது தீர்மானம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த 1930 வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி பாஞ்சிடணும் பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறத. அப்போ அந்தையும் ஒரு கொஸ்டின்ஸாக வந்து பண்ணால் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த வருஷத்தில் பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்பட்டது முத முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930. அப்போ நிறைய பேர் வந்து பூர்ண சுவராஜ் சொன்னதுக்கப்புறம் வந்து பண்ணால் 1947 அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிப்பீங்க. ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1930 தான். ஓகேவா, 1930 26 ஜனவரியில் பண்ணதுனால தான் நமக்கு கடைசியாக வந்து பண்ணால் இந்த 26 ஜனவரி வந்து பண்ணால் குடியரசு தினத்தோடு வந்து ரிலே பண்ணியிருப்பான். ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்போ இதில் கரெக்டானது வந்து லாகூர் செஷன் தான். ஓகேவா, ஸோ 1929 உங்களுக்கு லாகூர் செஷன், பூர்ண சுவராஜ்னாலுமே வந்துப்பா உங்களுக்கு லாகூர் செஷன்ஸ் வந்து பார்த்தா ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் தி அனிமல்ஸ்? ஓகேவா, அதாவது பின்வரும் வகுப்புகளில் எது அதிக எண்ணிக்கையிலான விலங்குகளை கொண்டுள்ளது? ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1 மம்மல்ஸ், ஆப்ஷன் 2 இன்செக்ட்ஸ், ஆப்ஷன் 3 ரெப்டைல்ஸ், ஆப்ஷன் 4 பீசஸ். ஓகே, அதாவது பாலூட்டிகள், பூச்சிகள், ஊர்வன மீன் இனங்கள், அதாவது அப்படிங்கிற மீனங்கிறதுக்கு மீன் இனங்கள் மீனம் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த அனிமல்ஸ், இந்த ஒவ்வொரு இதுவுமே கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு குரூப் குரூப்பாக இந்த பாலூட்டிகள், பூச்சி இனங்கள் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் அதிகமான அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, மம்மல்ஸுங்கிறது வந்து பாலூட்டிகள் மட்டும் வரக்கூடியது. ஓகே, ஸோ அதில் பாலூட்டி எல்லாமே பாலூட்டின்னு நம்ம சொல்லிடுவோம், அதிகமாக இல்லைங்க வந்து பாலூட்டிகள் வராது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் இதெல்லாம் முட்டையிடும், அப்போ பாலூட்டிங்களுக்கு அதிகமாக வந்து வராது. ஓகே, ஸோ அதனால் அதை ஹெல்மெட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செக்டில் வந்து நிறையா இருக்குது, பட் வந்து ரெப்டைல்ஸ் பார்த்தீங்களா, ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வலம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி, ஓனான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல நமக்கு முதல்ல இதெல்லாம் வரும், பட் இதுலேயுமே வந்து மம்மல்ஸ் மாதிரியே ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசஸ் மீன் இனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது, கம்மியாக தானே இருக்கும், பட் வந்து இன்செக்ட் அதாவது பூச்சிகள்னு சொல்லப்படக்கூடியதில் அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ பூச்சிகள்ங்கிறது தான் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இனம். ஓகேவா, ஸோ கீழே இருக்க இங்கேயாவே வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறது, தாவறது எல்லாமே வந்து பூச்சிகளில் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பூச்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக, அதாவது இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக. ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்செக்ட்டு தான் வந்து பார்த்தா இதில் அதிகமான லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அனிமல்ஸை கொண்டு உள்ளது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சிகள் தான். ஓகேவா, ஸோ பூச்சிகள் தான் வந்து பார்த்தா இதில் கரெக்டானதாக வந்து தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர், அதிக எண்ணிக்கையிலான விலங்குகளை கொண்டு உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள். ஓகே, இன்செக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.